முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். வினாத்தாள் கசிவு, கல்வி மாஃபியா கும்பல் முன் மோடி அரசு செயலற்றிருப்பதாக ராகுல் காந்தி கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். நரேந்திர மோடி அரசின் கீழ் கல்வித்துறை சீரழிந்து கிடப்பதற்கு முதுநிலை நீட்தேர்வு ஒத்திவைப்பு மேலும் ஒரு உதாரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு, கல்வி மாஃபியா கும்பல் முன் மோடி அரசு செயலற்றிருப்பதாக ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். முதுநிலை நீட் தேர்வு நேற்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திடீரென ஏன் ஒத்திவைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இவ்வாறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே இளநிலை நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து 20 பேர் வரை கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாடு முழுவதும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் நேற்றிரவு திடீரென முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக என்டிஏ எனப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. எதற்காக இந்த தேர்வை ஒத்திவைக்க வேண்டும், முதுநிலை நீட் தேர்வினுடைய வினாத்தாளும் கசிந்திருக்கிறதா என்ற பல்வேறு சந்தேகங்களை மாணவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மோடி அரசு மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையான தாக்குதலை முன்வைத்திருக்கிறார். நீட் தேர்வு முறைகேட்டை வேடிக்கை பார்க்கும் நபராக பிரதமர் மோடி இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நரேந்திர மோடி அரசின் கீழ் கல்வித்துறை சீரழிந்து கிடப்பதற்கு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு என்பது மேலும் ஒரு உதாரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசு பயனற்ற அரசாக மாறியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். வினாத்தாள் கசிவு, கல்வி மாஃபியா கும்பல் முன் மோடி அரசு செயலற்றிருப்பதாக ராகுல் காந்தி கடும் தாக்குதலை முன்வைத்திருக்கிறார். மாணவர்களின் எதிர்காலத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை வேடிக்கை பார்க்கும் வெறும் பார்வையாளராக மட்டுமே பிரதமர் மோடி இருப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். நரேந்திர மோடி அரசின் கீழ் கல்வித்துறை சீரழிந்து கிடப்பதற்கு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு மேலும் ஒரு உதாரணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.